இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது வந்து அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூவு. ஒரு சில இடங்களில் செண்டு மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. போன பதிவில் நான் வந்து செண்டு மல்லி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஒரு சில ஏரியாவில் மேரிகோல்டு தான் செண்டு மல்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு ஏரியா சைடில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் சொல்கிறாங்க. ஸோ இதோட பேர் வந்து அடுக்கு மல்லி, செண்டு மல்லி அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பூவோட வளர்ப்பை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது. இந்த செடி எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, என்னோடய பொண்ணு ஸ்கூலுக்கு விட போகிற இடத்துல ஒருத்தவங்க வீட்டிலேருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து நான் வந்து எங்களோட ரிலேஷனோட தோட்டத்தில் வந்து பார்த்துருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது பெரிய பூவாக இருக்கும், நான் முட்டாக தான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு நாள் தோட்டத்துக்கு போனது முட்டாக தான் பார்த்துருக்கேன், பூவாக பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் வந்து பூக்கும்போது தான் நான் வந்து பூவாக பார்த்துருக்கேன். இது ஒரு 2-3 வருஷமாகவே இருக்குது. பட் வந்து நல்ல மழை சீசன் ஆகி வரும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கே மழை பெய்யும். அதாவது வந்து ஒரு 20-30 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும், வெளியில் போகவே முடியாது. அந்த மாதிரி டயத்தில் ஒரு சில நேரங்களில் இதோட செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிரும். எல்லோ லீஃப் ஆகி மொத்தமும் இலை ஃபுல்லாகவே ஃபால் ஆகி கீழே விழுந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து பக்கத்தில் இருந்து ஒரு செடி வந்து அதுலேருந்து தான் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் அந்த மாதிரி மெத்தடு தான் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சு அந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆன மாதிரி ஆகி பக்கத்தில் இருந்து திருப்பி வந்த செடியிலேருந்து எனக்கு பூ வந்திருக்கு. இந்த தடவை ஒரு பூ தான் வந்திருக்கு, போன தடவைலாம் 3 பூ வரைக்கும் வந்திருந்தது. இனிமேல் தான் கட் பண்ணி விடணும், நான் கட் பண்ணி விடவும் இல்லை. ஸோ கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் சைட் பிரான்ச்சஸ் அடிக்கிறதுலாம் பூ வரும். பொதுவாகவே நம்ம வந்து எல்லா செடிகள் பூச்செடிகள் வளர்க்குற மாதிரி தான் மெத்தடு. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூச்செடி வந்து ஓரளவுக்கு தான் படர்ந்து நிற்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த நல்லா செம்பருத்தி செடியை விட இன்னும் இலை வந்து பெருசாக வருது, அதோடய தண்டுமே நல்லா பெருசாக வருது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும் போதே நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது 18x12 பேக்கில் வந்து வச்சுருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கில் வச்சிங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஒரு நல்லா ஈல்டிங் நல்லா பெரிய பூவாக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு பூ தான், இது எவ்வளோ பெரிய பூவாக இருக்குன்னு பாருங்களேன். ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பூவை வீடியோ எடுக்கும் போதே அப்படி ஒரு ஸ்மெல்லு, இப்படி சூப்பராக இருக்குது. மல்லிகை பூவோட மனம் அப்படி இருக்குது. இது வந்து அடுக்கு மல்லின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து இந்த பூச்செடி வந்து எல்லோரும் கிடைக்குமான்னு என்கிட்ட நிறைய பேர் நான் போடுற வீடியோ பார்த்து, பழைய வீடியோ பார்த்து கேட்டிருந்தீங்க. இதுக்குன்னு உண்டான தீர்வையும் இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில், இந்த வந்து கொரோனா பீரியடில் ஃபுல்லாக கேரளாவிலேருந்து செடி அனுப்பி வைக்கிறதே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அனுப்பி வைக்க முடியல. ஊடாலையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி நிறைய செடி வந்து குட்டி குட்டி செடி வந்து நமக்கு இருந்ததுனால நான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணி ஒரு நாள் கூட ஆகலை, அப்போவுமே போட்ட செடிகள் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அனுப்ப முடியல. நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 6 பேர்த்துக்கு மட்டும் அனுப்பி வச்சுருந்தோம். 6 பேருக்கு போனதில் 5 பேருக்கு நல்லா போயிருந்தது, ஒரே ஒரு ஏரியாவுக்கு மட்டும் டெலிவரி ஆகிறதுக்கு லேட்டாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அனுப்புறது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அனுப்பலாம்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ கேரளாவிலேருந்து எப்போ அனுப்ப ஆரம்பிக்கிறேனோ அப்போ வந்து இந்த செடி எல்லாத்துக்கும் அனுப்பி வைப்பேன். இந்த தமிழ்நாட்டு பிரான்ச்சுக்கு இந்த செடி இன்னும் கொண்டு போகல. கொண்டு போனேன்னா கண்டிப்பாக அங்கேருந்து அனுப்புறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் விரும்புகிற செடியாகவும் இருக்குது, நிறைய பேருக்கு தேவைப்படுற செடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எனக்கு இந்த செடி இருந்தால் கொடுங்க சிஸ்டர், எனக்கு இது வேணும் அப்படின்னு. நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த செடி நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 18x12 வளர்க்கணும்னு சொன்னேன். பாட் மிக்சிங் பண்ணி வைங்க. இது வந்து பக்கத்தில் செடி வரக்கூடியது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்டர்னும் பண்ணலாம். இன்னும் நிறைய செடிகள் வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். எங்கள் வீட்டில் அது பக்கத்துலேயும் இது முளைச்சி வந்துட்டுருக்கு, சங்கு புஷ்பம் வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு, அதுவுமே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பெரிய பேக்கில் வச்சுருக்கனால ரெண்டு செடி வைக்கிறனால ஒன்றும் இல்லை, அதை மாற்றணும்னு நினச்சா மாற்றவும் செய்யலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனமானது, ரொம்ப சூப்பராக இருக்குது. உடனே வந்து காயாது, அப்படியே இருக்கும். ஒரு 10 நாளைக்கு அது வந்து காயாது, அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பரான ஃப்ளவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.